Congratulations, India Glitz, for touching 2 million. That's way to go. இன்னும் ஒரு வாரத்துல பிக் பாஸோட ஃபைனல்ஸ் வருதுல்ல, ஸோ இந்த வீக் ஒரே விக்ஷன் இல்லை ரெண்டு விக்ஷன் இருக்கான். அது யாருங்கிறது கூட அரசல் புரிசெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. 98 டேஸ் தாண்டி போயிட்டு இருக்கிற பிக் பாஸ் வீட்டில் இப்போ ஐஸ்வர்யா, யஷிகா, விஜயலக்ஷ்மி, ருத்விகா, ஜனனி, பாலாஜின்னு 6 பேர் இருக்காங்கல்ல. இதில் ஜனனி ஆல்ரெடி ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. யஷிகாவும் போயிடுவாங்க, ஏன்னா அவங்களோட ஸ்கோர் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பல பேரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. சரி, அப்புறம் ஏன் திடீர்னு யஷிகாவுக்கு 5 lakhs ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க? ஏன்னா அவங்க தான் அதிகமான ஸ்கோர் வாங்கினாங்க. அப்படிங்கிறது மட்டும் ரீசன் கிடையாது. இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து யஷிகா எவிக்ட் ஆகுறாங்களா? ஓ, அப்ப அவங்களோட ஐஸ்வர்யாவும் எவிக்ட் ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சப்போஸ் ஐஸ்வர் எவிக்ட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு வாரம் இந்த ஷோவை நம்ம பார்ப்போமா? ஸோ லாஸ்ட் 2 weeks மாதிரி இந்த வாரமும் ஐஸ்வர்யாவை சேவ் பண்ணிட்டு பாலாஜியை தான் பிக் பாஸ் வெளியே அனுப்பியிருக்காங்களாம். ஸோ டாஸ்கை பின்னி எடுத்த யஷிகாவும் டாஸ்கை பெருசாக மைண்ட் பண்ணிக்காத பாலாஜியும் தான் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டிலேருந்து எவிக்ட் ஆகிறாங்களாம். அப்போ ரித்விகா, விஜயலட்சுமி, ஐஸ்வர்யா இவங்க 3 பேர்லேருந்து யார் 2 பேர் ஃபைனல்ஸ் போகிறாங்க? பிக் பாஸோட லாஸ்ட் டே வரைக்கும் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நகம் கடிச்சிட்டு ஷோ பார்க்கணும்னா அதுக்கு ஐஸ்வர்யா கண்டிப்பாக அந்த ஃபினாலே ஸ்டேஜில் நிற்கணும். ஸோ இப்போ யஷிகா வெளியே போகிறதுனால வித்யாவோட கெஸ்ட் ஜனனியோட ஐஸ்வர்யாவையும் ஃபினாலேக்கு அனுப்பிச்சிருவாங்க. கூட போக போகிறது வைல்ட் என்ட்ரி விஜயலட்சுமியா இல்லை ரித்விகா வாங்கிறது தான் நெக்ஸ்ட் வீக் ஷோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் நேத்திக்கோட ஷோ பொறுத்த வரைக்கும் வயலன்ஸ் அப்படியே தெரிச்சு ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் விஜயலட்சுமி தன்னை அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனான ஐஸ்வர்யா, ஜனனி, பாலாஜி எல்லாத்தோட பாக்ஸையும் போட்டு உடச்சிட்டாங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் விஜயலட்சுமி தான் காரணம்னு சொல்லியும் திட்டிட்டு இருந்தாங்க. ஐஷு பயங்கர ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன். அவங்க கூட யார் சண்டை போட்டாலும் சண்டை போடுறவங்களுக்கு தான் டேமேஜ் ஆகுது. ஆனா ஐஷு யஷிகாவோட பெரிய சப்போர்ட்டே அவங்களோட அந்த ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். யஷிகா இதை கேமா மட்டும் பார்த்துட்டு பல இடங்கள்ல ஐஸ்வர்யாவை அப்படியே விட்டாலும் ஐஷு எந்த பாயிண்ட்லயும் யஷிகாவை விட்டே கொடுக்கறது இல்ல. அதே மாதிரி ஐஸ்வர்யா எல்லார் முன்னாடியும் தைரியமா அவங்க நினைக்கிறது பேசுற மாதிரி யஷிகா பேசுறது கிடையாது. நேத்திக்கு டாஸ்க்ல கூட சண்டை போடும் போதெல்லாம் சைலண்டா இருந்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா, ரோட்ல போற கொண்டு போயிடும். சரி, இந்த வீக் பாலாஜி எவிக்ட் ஆவாருங்கிறத பல பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. பட் யஷிகாவோட எவிக்ஷன் மறுபடியும் ஐஸ்வர்யாவை சேவ் பண்ணிருக்கிறது, இதை பத்தின உங்களோட கமெண்ட்ஸை வேர்ல்ட் ஆஃப் டெக்கி, சங்கரி, ஸ்வாதி, வி பிரியா, ஃபஹானா, அக்ஷயா, சிவகுமார், பூல் பாய், சுரேந்தர்குமார் மாதிரி நீங்களும் கீழே கமெண்ட்ல வித்யாவோட ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸ் 2ல பிக் பாஸ் 2 கண்டஸ்டன்ட்ஸோட பாட்டுக்கு பிக் பாஸ் ஆடிட்டு இருக்காரு. கஞ்சா கருப்பா பரணியான பிரச்சனை இருந்து அடிச்சிடும் அப்படின்னு வெளில ஐயோ வந்துரு, நீ வெளில வந்துருனாங்க. எனக்கும் ஜூலிக்கும் ஒரு இஷ்யூ இருந்து வெளில வந்துருனாங்க. என்ன இவ்வளவு தப்பு பண்ணி உள்ள வச்சு குணப்படுத்தி சரிப்படுத்தி அனுப்புறாரு, என்ன இது?